மாணவர்களே, இந்த வேளையிலே உங்களை இயேசு நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளும் வசனத்தை அறிந்து கொள்ள கடவுள் கிருபை அளிப்பாரா? ரோமர் 8:14 சில வசனங்களை பார்ப்போம். மேலும் அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்தராயிருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். மேலே இந்த இரட்சிப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ஒரு மனுஷன் இரட்சிக்கப்படுகிறான். இரட்சிப்பு வந்து ஒரு மனிதரும் தன்னைத்தான் இரட்சித்து கொள்ள முடியாது. இந்த இரட்சிப்பு வந்து நமக்கு கடவுள் இலவசமாக கொடுத்திருக்கிறார். இந்த இரட்சிப்பு அவருடைய ஈவாக இருக்கிறது. அவர் நமக்கு கொடுத்த ஒரு இலவசமாக கொடுத்திருக்கிறது. இரட்சிப்பு அவர் தந்த ஒரு நல்ல ஈவாக இருக்கிறது. இந்த இரட்சிப்பை நாங்கள் கிருபை இலவசமாக கிருபையால் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இரட்சிப்பை நாங்கள் விசுவாசத்திலும் பெற்றுக் கொடுப்போம். நாங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஏனென்ற எங்களுக்கு இந்த பூமியில் வந்து நம்மளுடைய தகப்பனாக இருக்கிறவர் வந்து இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், சர்வ வல்லமை உள்ளவர், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். ஸோ எந்த காரியத்தை குறிச்சும் நாங்கள் பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை, அஞ்ச தேவையில்லை. இன்றைக்கு நாங்கள் மறுபடி பிறந்திருப்போம். அவருக்குள்ளாக இருந்து நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அவர் மேலே எங்களுக்கு ஒரு சிலாக்கியத்தை கொடுத்துருக்கிறார், பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். பிதாவே, அப்பா பிதாவே என்று ஒரு கூப்பிடுகிற ஒரு வீட்டில் ஒரு குழந்தை அப்பா என்று தன்னுடைய தகப்பனை கூப்பிடுற ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு அப்பா என்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்கிறார். அப்பா பிதாவே என்று நாங்கள் எப்பொழுதும் அவரிடத்தில் தைரியமாக நாங்கள் அப்பா என்று அவரிடத்தில் நாங்கள் கூப்பிடும்பொழுது மேலே அவர் சந்தோஷப்படுற வேண்டாம் முதலால் அவரை தந்திருப்பார். ஸோ அப்போ அந்த அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவீகாரத்தை எங்களை ஆவி தந்திருக்கார். ஸோ நாங்கள் பயப்பட தேவையில்லை. அடிமைத்தனத்தின் ஆவி பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தை ஆவி பெற்றீர்கள். இந்த ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் இந்த மறுபடி பிறக்க ஒரு தன் நாங்கள் நேற்றைய நாள் வசனத்தில் பார்த்தோம். நேற்றோ இந்த நிக்கதோமும் இந்த ஒரு மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டேன். இந்த மறுபிறப்புன்றது இந்த ஆவியினால் ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறக்கிற ஒரு மனுஷன். அப்போ இந்த ஆவியினால் நாங்கள் மறுபடி பிறந்திருக்கிறோம். இந்த மறுபிறப்பு மூலமாக எங்களுக்கு அப்பா பிதாவை என்றுகிற அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவி நமக்கு உண்டாயிருக்கு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதுக்கு நாங்கள் பயப்பட தேவையில்லை, எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை, எதுக்கும் அஞ்ச தேவையில்லை. அப்பா நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார், நம்மை நடத்துகிறவர் பெரியவர் நல்லவருமாக இருக்கிறார். ஸோ நம்மோடு கூடவே இருக்கிறவர் பெரியவர், நம்முடைய தகப்பனாக இருக்கிறார், ஜீவாதிபதி, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டெடுத்தவர். அவருடைய சொந்த இரத்தத்தினால் கிரியத்தினால் எங்களை மீட்டெடுத்திருக்கிறார். மீட்டெடுத்து இப்படி ஒரு அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற எங்களுக்கு புத்திர சுவீகாவை ஆவி தந்திருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் நமக்கு கடவுள் நம்மை அப்பா எங்களை எப்படி பார்க்குறார், நீதிமானாக தன்னுடைய அவருடைய நீதி எங்கள் மேல் வச்சிருக்கிறார். அந்த நீதியின் வஸ்திரங்களை நாங்கள் தரித்தவர்களாய் அவருடைய பார்வையில் நாங்கள் நீதிமானாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியனுடைய கூட சாட்சி கொடுக்கிறார். அவர் நமக்காக சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கோம், நாங்கள் மறுபடி பிறந்திருக்கோம். இன்றைக்கு நமக்காக பிதாவினிடத்திலிருந்து பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் மாவுவர் இருக்கிறார் என்றார். அந்த இயேசு நமக்காக இன்றைக்கும் நம்முடைய தவறுகளை பார்க்காமல் இன்றைக்கு நம்முடைய குற்றங்களை எல்லாம் அவர் மேல் எடுத்துக்கொண்டு நமக்கு தன்னுடைய நீதியை தந்திருக்கிறார். அவருடைய சுகத்தை மறுபடிய நல்வாழ்வை நமக்கு கொடுத்துருக்கார். இன்றைக்கு நமக்காக இது அவரிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் என்னுடைய பிள்ளையாக இருக்கிறார். அவர் மூலமாக நாங்கள் மறுபடி பிறந்திருக்கோம், அவரை ஏற்றுக்கொண்டிருப்போம். ஸோ எங்களுக்கு எவ்வளோ ஒரு பாக்கியம், எவ்வளோ ஒரு சிலாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தின் மூலமாக காணும். அப்பா பிதாவைன்னு கூப்பிட புத்திர சுவீகார ஆவி எங்களுக்கு உண்டாயிருக்கு. இப்படியான ஒரு சிலாக்கியத்தை கொடுத்துருக்கிற நல்ல ஆண்டவரோடு நாங்கள் இணைந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் நடக்க வாழ்ந்து கொள்வது இவ்வளோ ஒரு பாக்கியமாக இருக்கிறது, இவ்வளோ ஒரு நன்மையாக இருக்கிறது. இந்த அப்பா பிதாவு மேலே ஒரு வீட்டில் நாங்கள் வாழ்ந்து இருக்கும் பொழுது கூட நம்முடைய பிள்ளை வந்து அப்பான்னு கூப்பிடும் பொழுது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி தண்டைக்கு நம்முடைய பரம தகப்பன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மீட்கப்பட்டவர்கள் என்னிடத்தில் வந்து நெருங்கி வந்து அப்பா பிதாவை என்று கூப்பிடும்போது மேலே அவர் அதிகமாக சந்தோஷம் உள்ளவராக இருக்கிறார். எங்கள் மேலே ஒரு கரிசனையாக இருக்கிறவர், எங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார், எங்கள் மேல் அன்பாக இருக்கிறவர்,
அப்பா என்று கூப்பிடும் பொழுது மேல் அவருக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு மன மகிழ்ச்சியை நாங்கள் கொடுக்குற வண்ணமாக மாத்திரமில்ல அவருடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் வாழும்பொழுது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நன்மை உண்டாயிருக்கும். நம்முடைய மகள் லீதியா இருக்கிற அவள் கூட இப்போ வளர்ந்து நம்முடைய இடத்துல வந்து அப்பான்னு கூப்பிடும் பொழுது நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அது மாத்திரமில்லை வளர்ந்து கொண்டு கூட அவளுடைய அந்த சூழ்நிலையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வீட்டில் நாங்கள் இருக்கும்பொழுது அப்பா என்னோட வந்து பேசுவாரா, அப்பா என்னோட வந்து தன்னுடைய நேரத்தை பிள்ளையோட செலவழிக்குமா ரெண்டு, இந்த பிள்ளைகிட்ட கூட ஒரு தாகம் இருக்கு. இந்த தாகம் மேலே நாங்கள் மேலே அந்த தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒரு உறவு, ஒரு ஐக்கியத்தை கடவுள் நமக்கு கொடுத்துருக்குற அந்த தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள ஒரு உறவையும் ஐக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ அப்பொழுது நாங்கள் இணைந்திருக்கும்படி அவருடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் வாழ்ந்திருக்கும்படியாக ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு சிலாக்கியத்தையும் பாக்கியத்தையும் தந்திருக்க அப்பா ஒன்று கூப்பிடுகிற ஒரு புத்திர சிறுகாட்டின் அவையை கொடுத்துருக்கிறார். நிதியாவுடைய சுபாவத்தை பார்ப்போம். இப்போ நம்ம வெளியால் போயிட்டும் பொழுது வேலைக்கு போயிட்டு வீட்டில் வந்து நான் நிற்கிற குறைவு வெளியால் போகிறது வேலைக்கு போகிறது, ஆனால் உவாக்குள்ள ஒரு தாகம் உவாக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும் பொழுது அப்பா என்னோடத்தில் வந்து நேரத்தை கொடுக்கும், எப்பொழுது என்னோட வந்து பேசும், எப்பொழுது என்னுடைய தன்னை தூக்கி வச்சிருக்கும், இப்படியான வாக்குள்ள ஒரு தாகமும் ஒரு ஏக்கத்தையும் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. மேலே எப்படியான ஒரு அந்த அன்பையும் அந்த ஒரு அந்த அப்படியான ஒரு சுபாவத்தை வந்து கடவுள் தான் கடவுள்கிட்ட தான் இருக்கிறது. அந்த அன்பின் சுபாவம் அதாவது மனிதனுக்கும் தாக உண்டாயிருக்கிறது. இப்படியான சுபாவத்தை கடவுள் கொடுத்துருக்கிறார். இப்படி ஒரு சுபாவத்தில் இருக்குது. அப்பொழுது என்னிடத்தில் வந்து கொஞ்சம் நேரமாக என்னோடய பேசி என்னிடத்துல இருந்தாப்புற தான் நான் நித்திர கொள்கிறான். இரவு நேரத்தில் கூட என்னோட வந்து நான் வரும்பொழுது பார்த்து கொண்டு இருப்பாள். அப்போது அப்பா வருவார், அப்போட நான் பேசணும், அப்போடைய சத்தத்தை கேட்கணும், இப்படியான ஒரு ஆசை இந்த பிள்ளைகிட்ட இருக்கிறது. மேலே இப்படியான ஒரு விருப்பத்தையும் இப்படியான ஒரு செயலும் ஆதியில் தேவன் கடவுள் மனுஷனுக்குள்ளாக வச்சிருக்கிறார். இப்படியான அந்த உறவு இன்றைக்கு மனிதர்களிடையும் அந்த கடவுள்டையும் உள்ள உறவு பிரிஞ்சு போயிருக்கிறது. இந்த உறவை இன்னும் அதை கட்டி எழுப்புறது கடவுள் ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிப்பாராக. இந்த அப்பா அப்படியே அவர் கூப்பிட்டு இந்த புத்திர சுவீகாரத்தையும் அவையை நமக்கு கொடுத்துருக்கிறார். அவர் மேலே நாங்கள் விசுவாசத்தை வைப்போம். ஆண்டவர் இயேசு மேலே நாங்கள் விசுவாசத்தை வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் நன்மையை காணக்கூடியமாயிருக்கும், ஜீவனை காணக்கூடியமாயிருக்கும், ஜீவன் நம்முடைய வாழ்வில் பெருகக்கூடிய சந்தோஷமும் சமாதானமும் பெருகும். ஸோ இந்த நாளும் கேட்ட வார்த்தைகள் அப்பா அப்படிதான் ஒன்று அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவியக்குள்ளாக நீங்கள் பெற்று அதுக்குள்ளாக பலனாக இருப்பீர்கள், விசுவாசத்துக்குள்ளாக அதை இன்னும் பலப்படுத்துவீர்கள், இந்த தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அந்த உறவை இன்னும் காத்துக்கொள்வீர்கள், இன்னும் நடக்க கடவுள் இந்த நாளும் கிருபை அளிப்பாராக. ஸோ எங்களோடு இணைந்திருங்கோ, கர்த்தர் உங்களோட கூடவே இருப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.